உட்பட 48 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய ஆய்வில் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கர் அவரது தந்தை, மாமனார், சகோதரர், சகோதரி உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 48 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். சென்னையில் கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய 2 இடங்களில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 2 வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதனையொட்டி அடுக்குமாடி குடியிருப்புகள் முன்பு போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தன. விஜயபாஸ்கரின் சகோதரர் நடத்தி வரும் மத தெரச அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் உள்ள 14 கல்வி நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள விஜயபாஸ்கரின் சகோதரர் உதயகுமாரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 1 கிலோ தங்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. விஜயபாஸ்கரின் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள வீட்டில் நடைபெற்ற சோதனை மாலை 7 மணிக்கு நிறைவடைந்தது. அங்கு 4 கிலோ 800 கிராம் தங்கம், 3 கிலோ 880 கிராம் வெள்ளி, 3,82,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பல கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் உள்ள இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்தார். சென்னையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து பணமோ அல்லது சொத்து ஆவணங்களோ பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும், லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என்னுடைய முழு ஒத்துழைப்பை காவல்துறைக்கு நான் வழங்கினேன், அவர்களும் கண்ணியத்தோடு இதை வந்து இந்த சோதனையை மேற்கொண்டாங்க. பட் இதில் என்னன்னா, தெர் இஸ் நோ சீசர். இப்போ என்னுடைய இல்லத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஆவணங்களோ, எந்த விதமான நகையோ பணமோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை. தெர் இஸ் நோ சீசர். நான் வந்து முறையாக அரசினுடைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளாக நான் வந்து வருமான வரித்துறையில் நான் முழுக்க எல்லாமே அக்கௌண்ட்ஸில் கட்டிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்ன கணக்கில் காட்டப்படும், அது அன்அக்கௌண்டட் மணியோ அன்அக்கௌண்டட் ப்ராப்பர்ட்டியோ அன்அக்கௌண்டடோ இதற்கு என்னிடத்துல கிடையாது. பொதுவாக பொது வாழ்க்கையில் வந்து அமைச்சராக அல்லது பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இதுபோன்ற சோதனைகளை, சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது வழக்கமான ஒன்று தான். நிச்சயமாக இந்த சோதனைகளை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். கோவையில் விஜயபாஸ்கரின் மாமனார் சுந்தரத்தின் இல்லத்தில் நேற்று காலை 6:30 தொடங்கிய சோதனை 9:40 முடிவுற்றது. கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP திவ்யா தலைமையில் 8 பேர் கொண்ட குழு 15 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டது. அப்போது அங்கிருந்து தங்க நகைகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நகை மதிப்பீட்டாளர் மூலம் அளவீடு செய்யப்பட்டன. முடிவில் அங்கிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று கோவை பீளமேடு பகுதியில் சுந்தரம் பங்குதாரராக இருக்கும் தனியார் நிறுவனத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனை மேற்கொண்டனர். முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில்